அத்தியாயம் நீதி மாளிகையில் அப்பொழுது பூஜை நேரமாகையால் அந்த மாளிகையின் ஆச்சார வாயிலில் சீட பிள்ளைகள் கூட யாரும் இல்லாமல் வாயில் கதவுகள் திறந்தே கிடந்தன முதல் கட்டில் ஸ்ரீராமபுண்ணிய வல்லவரை வரவேற்கவோ வந்த விஷயத்தை மகாகவிக்கு அறிவிக்கவோ மருந்துக்கு கூட மக்களும் இல்லாததால் விக்ரமாதித்தன் போர் மந்திரி முதல் கட்டை தாண்டி இரண்டாம் கட்டுக்குள் நுழைந்தார் அங்கு பூஜை அறையின் மணிவாயில் திறந்து கிடக்க அங்கிருந்த இரு சீடர்கள் ஸ்ரீராமபுண்ணிய வல்லவர் வந்ததை கூட அறியாமல் பூஜையை கவனித்துக் கொண்டிருந்தபடியால் அந்த மோன நிலையை கலைக்க இஷ்டப்படாத போர் மந்திரி தாம் அமைதிக்கும் அமைச்சர் என்பதை உணர்த்திக்கொண்டு அறவும் ஏதும் செய்யாமல் வாயிற்படியிலேயே நின்றிருந்தார் சில வினாடிகள் தியானத்தில் இருந்த தண்டி மெல்ல கண் விழித்து வலது கையை நீட்டியதும் உள்ளே இருந்த சீடர்களில் ஒருவன் தட்டை எடுத்து அவர் கையில் கொடுக்க அவர் அம்பாளின் விளக்கு சுடரில் அதை பற்ற வைத்து ஆரத்தி எடுத்தார் அந்த சமயத்தில் சீடர்கள் எல்லோரும் கன்னத்தில் படபடவென்று போட்டுக்கொண்டது போல வாயிலில் சீடர்களுக்கு பின்னால் நின்ற ஸ்ரீராம புண்ணிய வல்லவரும் கன்னத்தில் போட்டுக்கொண்டதால் ஏற்பட்ட ஒலி வாயிற்படியை சற்று மறைத்திருந்த இரு சீடர்களையும் பூ உலகத்துக்கு இழுக்கவே அவர்கள் இருவரும் திரும்பி பார்த்து தங்கள் பின்னால் நிற்பவரை கண்டதும் திகிலடைந்து ஏதோ சொல்ல முற்படவே அதை தமது வாயை புதைத்து தடுத்துவிட்ட போர் மந்திரி அவர்கள் வழிவிட பூஜை அறைக்குள் சென்று ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டார் தண்டி மகாகவி ஆரத்திக்கு பிறகு மீண்டும் குங்குமம் எடுத்து அம்பாளுக்கு அர்ச்சனை செய்ய தொடங்கிய சமயத்தில் அமைச்சரை கவனித்த தட்டெடுக்கும் சீடன் ஏதோ சொல்ல ஆச்சாரியரை நோக்கி குனிய முற்படவே அதையும் சைகையால் தடுத்தார் ஸ்ரீ புண்ணிய வல்லவர் மேதையும் பக்தருமான ஸ்ரீ ராம புண்ணிய வல்லவர் அமைதியான அந்த தெய்வீக சூழ்நிலையில் அரசியலை அடியோடு மறந்தார் அங்கிருந்த மற்ற ஆத்மாக்களுடன் அவர் ஆத்மாவும் கலந்தது குங்கும அர்ச்சனை முடிந்து நைவேத்தியமும் முடிந்து கடைசி கற்பூர் அரத்தியும் முடிந்த பின்பே அம்பாளின் முகத்தை விட்டு திரும்பிய ஆச்சாரிய தண்டியின் கண்கள் அமைச்சர் வந்திருப்பதைக் கண்டன அப்படி கண்ட பின்பும் மகாகவியின் முகத்தில் வியப்போ கோபமோ இல்லாதது ஆனந்தத்தின் சாயை பரவி இருந்ததை கவனித்தார் இப்படி வந்து அமர வேண்டும் என்று தமது ஆசனத்துக்கு பக்கத்தில் இடமும் காட்டினார் தண்டி ஆச்சாரிய தண்டியை நோக்கி கை கூப்பிய ஸ்ரீ புண்ணிய வல்லவர் இங்கேயே இருக்கிறேன் பூஜை தடைபட வேண்டாம் என்றார் மூலையில் இருந்தபடியே அம்பாளிடமிருந்து தூரத்தில் இருக்கிறீர்கள் என்றார் தண்டி மகாகவி புன்முருவலுடன் தூரத்தில் இருந்தாலும் கிட்ட இருக்கலாம் கிட்ட இருந்தாலும் தூரத்தில் இருக்கலாம் இடம் காலம் அளவு எதுவும் அவளுக்கு இல்லை என்றார் ஸ்ரீ ராம புண்ணிய வல்லவர் அதை ஆமோதித்து தலையை அசைத்து பூஜையின் கடைசி பகுதிகளை முடித்து சீடர்களுக்கும் தன்னை அடுத்து உட்கார்ந்திருந்த மைவழி செல்விக்கும் ஸ்ரீ ராம புண்ணிய வல்லவருக்கும் பிரசாதங்களை கொடுத்துவிட்டு சீடர்களை வெளியே செல்ல பணித்தார் ஆச்சாரிய தண்டி தண்டி மகாகவி அளித்த பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு சீடர்கள் வெளியே சென்றதும் குழந்தை ஷியாமலா தண்டகமும் குரலும் படிக்கப் போகிறாள் சற்று அதை கேட்கலாமா என்று ஸ்ரீ ராம புண்ணிய நோக்கி வினவினார் தண்டி மகாகவி தலைக்கு நீராடி தலை ஆறுவதற்காக குறுக்கு பின்னலிட்டு ஆச்சாரியர் கொடுத்த பூஜை புஷ்பத்தை அப்பொழுதுதான் தலையில் அணிந்து முன்னமேயே இட்டிருந்த குங்குமத்தின் மீது ஆச்சாரியர் கொடுத்த அர்ச்சனை குங்குமத்தையும் தீட்டி சாட்சாத் அம்பிகையின் இன்னொரு அவதாரம் போல உட்கார்ந்திருந்த மைவழியை நோக்கி ஸ்ரீராம புண்ணிய வல்லபர் இவள் சமஸ்கிருதம் எப்பொழுது கற்றாள் என்று வினவினார் வியப்பு நிரம்பிய குரலில் போர் மந்திரியின் குரலில் இருந்த வியப்பை கவனிக்கவே செய்த தண்டி இப்பொழுதுள்ள பல்லவர்களுக்கு என்ன பெயர் தெரியுமா என்று பதிலுக்கு வினவினார் தெரியும் சமஸ்கிருத பல்லவர் என்றார் ஸ்ரீ ராம வல்லவர் அவர்கள் குடிமக்களுக்கு அந்த மொழி எப்படி தெரியாதிருக்க முடியும் என்று வினவினார் தண்டி பல்லவ ராஜ்யமாக இருந்த அரசில் எல்லோரும் சம்ஸ்கிருதம் படித்தவர்களா என்று வினவினார் ஸ்ரீராம வல்லவர் பல்லவ ராஜ்யமாக இருந்த என்று கடந்த கால வாக்கியமாக ஸ்ரீ ராம வல்லவர் உச்சரித்ததை தண்டி மகாகவி கவனிக்கவே செய்தபடியால் அதை பற்றி குறிப்பிட்டு எதுவும் சொல்லாமல் பொதுவாக பேசினார் எல்லாம் அம்பாள் இஷ்டப்படி நடக்கிறது இருப்பது போகிறது போகிறது வருகிறது ஆனால் அழியாதது அவள் கிருபை என்று கூறிய ஆச்சாரியர் பல்லவ சாம்ராஜ்யத்தில் மொழிபேதம் கிடையாது மதபேதம் கிடையாது ஆகையால் சம்ஸ்கிருதமும் தமிழும் சேர்ந்தே வளர்கின்றன சைவமும் வைணவமும் சமணமும் எல்லாமே இடம்பெறுகின்றன என்றும் சொன்னார் அத்தகைய விவாதத்தை மேற்கொண்டு வளர்த்த இஷ்டப்படாத ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர் குழந்தை படிக்கட்டும் என்றார் மைவிழி சியாமலா தண்டகத்தை செவிக்கு இன்பமாக குயிலினும் இனிய குரலில் படித்ததால் ஸ்ரீ புண்ணிய வல்லவர் மெய் உட்கார்ந்திருந்தார் காளிதாசனுடைய வாக்கிய சப்த ஜாலங்கள் அவரை அப்படியே ஆட்கொண்டன ஆகவே அவள் சியாமலா தண்டகத்தின் ஒரு பகுதியை படித்து முடித்ததும் அம்பிகே உன் அருளால் இந்த குழந்தைக்கு சகல மங்களமும் உண்டாகட்டும் என்று வெளிப்படையாகவே பிரார்த்தித்தார் அதை கேட்ட தண்டி புன்முறுவல் கொண்டார் ஆச்சாரியருக்கு என் பிரார்த்தனை வேடிக்கையாக இருக்கிறது என்றார் புண்ணிய வல்லவர் இல்லை தங்கள் வழி மகான்களின் வழி அது அம்பாளின் இஷ்டம் என்றார் தண்டி என்ன வழி அது அம்பாளின் முன்பு மெய்மறந்த நிலையில் நீங்கள் செய்யும் ஆசி வீண் போகாது இவளுக்கு சர்வ மங்களமும் உண்டாக வேண்டும் என்றால் பல்லவ இளவரசனுக்கும் மங்களம் உண்டாக வேண்டும் வீரனுக்கு மங்களம் வெற்றி ஸ்ரீராம வல்லவர் அதற்கு பதில் சொல்லவில்லை அப்படி ஏற்பட்டாலும் இந்த குழந்தை அந்த மங்களத்தையும் பெற தகுந்தவள் என்று உள்ளூர சொல்லிக் கொண்டார் அவர் மனத்தில் ஓடிய எண்ணங்களையும் புறத்தில் காட்டிய மௌனத்தையும் கவனிக்கவே செய்த தண்டி இனி குரலைப்படி என்று அம்பிகையின் அருள் பெற்ற ஸ்ரீ ராம புண்ணிய வல்லவர் உனக்கு ஆசை கூறியிருக்கிறார் என்று கூறினார் திருக்குறளா என்று கேட்டார் சாளுக்கிய அமைச்சர் ஆம் திருவள்ளுவர் என்ற முனிவர் இயற்றிய நீதி நூல் வேத நூல் என்று கூட சொல்லலாம் என்றார் தண்டி இந்த நூல் அத்தனை சிறந்ததா ஆம் மிக பெரியதா பெரியதல்ல அப்படியானால் வேத சாஸ்திரங்களில் உள்ள அர்த்தங்கள் எல்லாம் அந்த ஒன்னரை வரை கவிதைகளில் ஊடுருவி நிற்கின்றன எப்படி சாத்தியம் திட எரி வழி நீர் நிலம் இவை மிசை உடல் மிசை உயிரென ஆண்டவனும் பரமானுவாக பரவி நிற்கவில்லையா அப்படித்தான் இதுவும் என்று விளக்கினார் தண்டி தவிர இப்பொழுது நான் சொன்ன ஆரம்ப சொற்களும் வேதம் தமிழ் செய்த மாறன் சொன்னது என்றும் கூறினார் வடமொழியில் புலவரான ஆச்சாரிய தண்டி தமிழ் மொழியிலும் பெற்றிருந்த புலமையை கண்டு வியந்தார் ஸ்ரீராம புண்ணிய வல்லவர் பிறகு படிக்குழந்தாய் என்று கூறினார் மைவழியை நோக்கி மைவழி படித்தால் அகர முதல எழுத்தெல்லாம் என்று தொடங்கிய முதல் பத்து பாட்டுக்களை தண்டி மகாகவி அவற்றுக்கு பொருள் சொல்லிக்கொண்டே போனார் பொருட்சிரிவையும் கவிதை அழகையும் பருகிய ஸ்ரீ ராம புண்ணிய வல்லவர் அப்பா எத்தனை அற்புத நூல் என்றார் குதூகலத்துடன் அத்துடன் வேறொன்றையும் கவனித்திருக்க வேண்டும் என்றார் தண்டி அது என்னவோ ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர் சீடன் பாடம் கேட்கும் குரலில் கேட்டார் இந்த பத்து பாக்கலிலும் ஆண்டவன் பெயர் எதுவும் காணோம் என்றார் தண்டி ஆம் விந்தைதான் என்றார் போர் மந்திரி விந்தை ஏதும் இல்லை வேதம் தமிழ் செய்த மாறன் அருளிய திருவாய் மொழியின் ஆரம்ப பத்து பாக்களிலும் கூட திருநாமம் எதுவும் கிடையாது என்றார் தண்டி ஏன் அப்படி ஆண்டவன் ஒருவன் அவனுக்கு தனிப்பெயர் தேவையில்லை என்பதை ஞானிகள் குறிப்பிடுகிறார்கள் இதில் அவர்களுக்கு கருத்து வேற்றுமை கிடையாது காலத்துக்கும் பெயருக்கும் அண்ட சராசரங்களுக்கும் அப்பாற்பட்டவன் அவன் என்பது தமிழ் மறையும் சம்ஸ்கிருத மறையும் ஒப்புக்கொண்ட உவமை ஸ்ரீ புண்ணிய வல்லவர் மெல்ல நகைத்துவிட்டு அப்படியானால் நீங்கள் மட்டும் ஏன் அம்பிகை விக்கிரகத்தை வைத்து பூஜை செய்கிறீர்கள் என்று கேட்டார் நகைப்பினூடே உருவமற்ற பிரணவத்தில் ஈடுபடும் சக்தி இல்லை எனக்கு அந்த சக்தியை அளிக்கும் சக்திக்கு உருவம் அளிக்கிறோம் அந்த உருவத்துக்கு மந்திர உச்சாடனம் உயிரோட்டுகிறது அதில் சக்தி ஊடுருவி நிற்கிறாள் என்றார் மகா தண்டி மகாவித்வான ஸ்ரீ ராம புண்ணிய வல்லவர் கூட இந்த விவரணத்தை கேட்டு அசந்தே போனார் உலகாயத்தை விட்டு சற்று நேரம் அந்த சந்நிதியில் கழித்தது அவருக்கு பேரானந்தத்தையும் அமைதியையும் அளித்தது இருப்பினும் அந்த உணர்ச்சிகளில் உணர்ச்சிகளிலிருந்து உதறி கொண்ட ஸ்ரீராமபுண்ணிய வல்லவர் தமது கடமையை செய்ய முற்பட்டு ஆச்சாரியரே இன்று நான் தன்ய நானேன் ஆச்சாரியரிடம் சில கேள்விகள் கேட்க வந்தேன் என்று கூறினார் ஆச்சாரியரின் இதழ்களில் புன்முறுவல் அரும்பியது கேளுங்கள் என்று கூறிய ஆச்சாரியர் மைபெழியை சுட்டிக்காட்டி குழந்தை இருக்கலாமா என்று வினவினார் அவசியம் இருக்க வேண்டும் என்றார் ஸ்ரீ புண்ணிய வல்லவர் சரி கேளுங்கள் தெரிந்தவரை விடை சொல்கிறேன் என்றார் தண்டி எனக்கு சில விஷயங்கள் தெரியும் என்று துவங்கிய அமைச்சர் தண்டியை நோக்கினார் ஆராய்ச்சி கண்களால் தண்டி மௌனம் சாதிக்கவே ஸ்ரீ புண்ணிய வல்லவரே மேற்கொண்டு சொன்னார் இங்கு நான் வந்ததற்கு காரணம் அம்பிகையின் சன்னிதானத்தில் சத்தியத்தை தவிர வேறு எதுவும் பேச முடியாது என்பதனால்தான் என்று புண்ணிய வல்லவரும் நிதானத்தை இழக்காமல் கேட்டார் இந்த மாளிகை பல்லவர்களின் சதிக்கூடம் என்று நினைக்கிறேன் அது உண்மைதானா என்று சதி என்பதற்கு நீங்கள் என்ன பொருள் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பொறுத்தது அது என்று பதில் சொன்னார் தண்டி எதிரிக்காக வேவு பார்ப்பதும் செய்தி அனுப்புவதும் சதி ஸ்ரீராம புண்ணிய வல்லவரின் குரல் திட்டமாகவும் தெளிவாகவும் ஒளித்தது தண்டி மகாகவி சிறிது கூட நிதானத்தை இழக்கவில்லை எதிரி யார் யாருக்கு எதிரி என்பதையும் பொறுத்திருக்கிறது என்று கூறினார் சாவதானமாக மன்னருக்கு எதிரி எந்த மன்னர் இப்பொழுது காஞ்சி மண்டலத்தின் மன்னன் விக்ரமாதித்தன் அது இன்னும் முடிவாகவில்லை போர் நடந்து கொண்டிருக்கிறது ஆகையால் பல்லவனைத்தான் மன்னனாக நான் நினைக்கிறேன் ஆகையால் அவருக்காக உமது சீடர்கள் வேவு பார்க்கிறார்கள் தாங்களும் மைவிழியும் அவற்றை ஓலையில் தீட்டி அனுப்புகிறீர்கள் ஆம் இந்த பதிலை கேட்ட ஸ்ரீராமபுண்ணிய வல்லவர் திகைத்தார் இது ராஜ துரோகம் இதற்கு உங்களை நான் சிறை செய்யலாம் என்றும் சொன்னார் தண்டி மகாகவி நிதானமாக பதில் சொன்னார் விக்கிரமாதித்தனை காஞ்சி மன்னனாக ஒப்புக்கொண்டால் ராஜ துரோகம்தான் அவன் அமைச்சரான நீங்கள் எங்களை சிறை செய்வதும் தவறல்ல என்று ஸ்ரீராம புண்ணிய வல்லபரின் திகைப்பு அதிகமாயிற்று அப்படியானால் சிறை செல்ல சித்தமாக இருக்கிறீரா என்று வினவினார் கடுப்புடன் தண்டி நகைத்தார் இப்பொழுது எங்கிருக்கிறேன் என்றும் வினவினார் நகைப்பினூடே தங்கள் மாளிகையில் காஞ்சியில் என்றார் மந்திரி ஸ்ரீராம புண்ணிய வல்லபரே ஒன்றை மறந்து விட்டீர்கள் அடிமை நாடே ஒரு சிறை தனி அறைகளோ கம்பிகளோ சிறை என்பதல்ல ஆகையால் இந்த காஞ்சியும் எனக்கு சிறைதான் என்று கூறினார் தண்டி ஸ்ரீராம புண்ணிய வல்லவர் சிந்தனையில் இறங்கினார் சிறிது நேரத்திற்கு பிறகு அப்படியானால் வேவு பார்ப்பதையோ செய்தி அனுப்புவதையோ நிறுத்த மாட்டீர் என்று வினவினார் சினத்துடன் விக்ரமாதித்தனின் போர் மந்திரி விக்ரமாதித்தனுக்கு அனுகூலமாக எதையும் செய்யாதிருந்தால் நானும் விலகிக் கொள்கிறேன் என்றார் தண்டி அமைதியாக தனக்கு சினம் ஏற ஏற தண்டியின் நிதானம் அதிகமாவதைக் கண்ட ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லபர் கேட்டார் நான் எது கேட்டாலும் உமக்கு கோபம் வராதா என்று கோபம் எதற்கு விக்ரமாதித்தன் உமக்கு சீடன் ராஜசிம்மன் எனக்கு சீடன் இருவரும் நமது கடமையை செய்கிறோம் என்றார் தண்டி அதற்கு மேல் தண்டியை ஏதும் கேட்க விருப்பமில்லாத ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லபர் ஆச்சாரியரே எனது அலுவல் அரசியல் உமக்கு அந்த பொறுப்பில்லை ஆனால் தலையிடுகிறீர் அனாவசியமாக இந்த மாளிகையே சிறை என்று கூறி நகைக்கிறீர் இதுவரை இதை அதிகமாக நான் கண்காணிக்கவில்லை இனி இந்த மாளிகை எனது வீரர்களால் சூழப்படும் எனது உத்தரவின்றி நீங்கள் யாரும் வெளியில் செல்ல முடியாது இனிமேல் நீங்கள் பல்லவருக்கு செய்தி அனுப்பக்கூடாது என்று பிரமாணம் கேட்க வந்தேன் அது பலிக்கவில்லை ஆகையால் இந்த மாளிகை உமக்கு சிறை விட்டு நீங்கள் யாரும் வெளியேறக்கூடாது என்று கூறிவிட்டு போக எழுந்தார் தண்டியும் மைவிழியும் எழுந்தனர் ஸ்ரீராம புண்ணிய வல்லவர் திரும்பும் முன்பு ஒரு வரம் தர வேண்டும் என்றார் தண்டி என்ன கடிகையில் மாணவர்களுக்கு பாடம் சொல்ல அங்கு செல்ல வேண்டும் அதற்கு மட்டும் அனுமதி வேண்டும் என் பல்லக்கை உங்கள் காவலர் சூழ்ந்து வரட்டும் பாடம் முடிந்ததும் திரும்பி வந்து விடுகிறேன் அப்பொழுதும் காவல் இருக்கட்டும் அரசியல் விவகாரங்களுக்காக பாடம் நிற்கக்கூடாது ஸ்ரீராம புண்ணிய வல்லபர் சிந்தித்தார் சில வினாடிகள் அந்த சில வினாடிகளில் தண்டி சொன்னார் இங்கு அராஜகம் இல்லாவிட்டால் நான் சொல்வதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று ஏன் அராஜகத்தில் கல்வி குலையும் என்பது வள்ளுவர் வாக்கு என்ன வாக்கு அது ஆ பயன் குன்றும் அறுதொழிலோர் நூல் மரப்பர் காவலன் காவான் எனின் இக்குரலை சொன்ன தண்டி இனி நீங்கள் செல்லலாம் என்றார் ஸ்ரீ ராம புண்ணிய வல்லபர் சினத்துடன் வெளியேறினார் அந்த சினம் பிற்பகல் வரை அவரை விடவில்லை பிற்பகல் தளபதி வந்தபோது முதலில் அவன் மீது எரிந்து விழுந்தார் பிறகு பல்லவர்களை பாதிக்கக்கூடிய உத்தரவுகளையும் பிறப்பித்தார் அவை என்ன என்று அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் அத்தியாயம் நூற்று மூன்று மித்ரபேதம் சாளுக்கியர் ஆக்கிரமிப்பில் ஆட்சியில் ஏதோ அராஜகம் நடப்பது போல தண்டி மகாகவி சுட்டிக்காட்டியதால் சினத்துடனும் சிதைந்த சித்தத்துடனும் தனது மாளிகைக்கு திரும்பிய ஸ்ரீராம புண்ணிய வல்லவர் எத்தனையோ முயன்றும் தமது கோபத்தை துறக்க முடியாமல் தவித்தார் மகாகவியான தண்டி காஞ்சியே ஒரு சிறை என்று குறிப்பிட்டதையும் குரல் ஒன்றை சொல்லி அவர் மீது தடை விதிப்பது அராஜக செயல் என்றும் சொல்லிக்காட்டியதையும் நினைத்து நினைத்து நெஞ்சுருகி தத்தளித்தார் அதன் விளைவாக அன்று பகல் உணவை கூட சரியாக அருந்தாமலும் பணியாட்கள் மீது எரிந்து விழுந்து கொண்டும் இருந்தார் அத்தகைய நிலையில் மனோபாவத்தில் போர் அமைதி மந்திரியே என்றுமே காணாத பணிமக்கள் பெருவியப்பும் திகிலும் அடைந்து அவர் அழைத்தால் ஒழிய அவரது அறையை அணுகாமலும் அழைத்த கூட திகிலுடனும் நுழைந்ததும் வெளிவந்தவுடன் ஆஸ்வாச பெருமூச்சுவிடும் குழப்பத்துடனேயே அன்றைய காலை பொழுதையும் நடுப்பகலையும் கழித்தனர் பிற்பகல் வந்து தளபதி போர் மந்திரியை பார்க்க வேண்டும் என்று சொன்னபோது கூட பணிமக்கள் தளபதிக்கு உள்ள நிலையை சொல்லி எச்சரிக்கை செய்தே உள்ளே அனுப்பினார்கள் அந்த எச்சரிக்கை எவ்வளவு அவசியமானது என்பதை போர் மந்திரி அறைக்குள்ளே நுழைந்த பின்பு சாளுக்கிய தளபதி சந்தேகமற புரிந்து கொண்டான் ஸ்ரீராம புண்ணிய வல்லவர் அன்று காலை உட்கார்ந்த அதே மஞ்சத்தில் அதே மான்தோல் ஆசனத்தில் அமர்ந்திருந்தார் காலையில் இருந்த இகழ்ச்சியும் இடக்கும் மட்டும் அவர் முகத்தில் பிற்பகலில் காணோம் அவற்றுக்கு பதில் சலனமும் வெறுத்த பார்வையுமே ஸ்ரீ புண்ணிய வல்லவர் கண்களில் தெரிந்தன தண்டி மகாகவி மாளிகையில் ஸ்ரீ ராம புண்ணிய வல்லபரையே உலுக்கும்படியான ஏதோ தாக்கம் நிகழ்ந்திருக்கிறது என்பதை தளபதி உணர்ந்து கொண்டான் ஆகையால் அவராக பேசும் வரை அவர் முன்பு தலை தாழ்த்தி வணங்கி மௌனமாகவே நின்றான் ஸ்ரீ ராம புண்ணிய வல்லபர் அவனை சில வினாடிகள் உற்று பார்த்த பின்பே பேசத் தொடங்கினார் சாளுக்கியர் நிலைமை தமிழகத்தில் எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் என்று கேட்டார் தளபதி தலையை தூக்காமலே சொன்னான் தமிழகத்தில் என்ன சாளுக்கே நாட்டிலும் அவ்வளவு திருப்தியாக இருப்பதாக தெரியவில்லை என்று தளபதி ஸ்ரீராம புண்ணிய வல்லவர் அழைப்பில் உக்கிரமிருந்தது ம் தளபதியின் உம்மில் போலி பணிவும் கேலியும் கூட கலந்திருந்தது உம்முடன் சொல்லாட உம்மை வரவழைக்கவில்லை உமது பேச்சு சாமர்த்தியத்தை வியக்கவும் அழைக்கவில்லை என்றார் போர் மந்திரி அந்த இரண்டிலும் நான் வல்லவனும் இல்லை நான் வீரன் கட்டளையை நிறைவேற்றுவது மட்டும்தான் எனக்கு தெரியும் சரியானபடி நிறைவேற்றினால் போதும் சக்திக்கு தகுந்தபடி சமய சந்தர்ப்பத்துக்கு தகுந்தபடி நிறைவேற்றுவதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றான் தளபதி தளபதியின் பேச்சு ஸ்ரீராம புண்ணிய வல்லவருக்கு அதிர்ச்சியே தந்தது இப்படி தளபதி அவர் முன்பு எப்பொழுதுமே பேசியதில்லை என்ற காரணத்தால் இருப்பினும் அந்த அதிர்ச்சியை காட்டாமலும் தம்மை சற்று நிதானப்படுத்திக் கொண்டும் சொன்னார் தளபதி விக்ரமாதித்த மன்னருக்கு நான் முன்பே சொன்னேன் சோழ நாடு வரை செல்ல வேண்டாம் என்று அவர் கேட்கவில்லை நமது படை பெரும் பகுதி ஒரையூரில் இருக்கிறது சாளுக்கிய நாட்டிலிருந்து படை வரவழைக்கலாம் என்றால் துங்குபத்திரை போருக்கு பின்பு அதற்கும் வழியில்லை சாளுக்கிய நாட்டுக்கும் பல்லவர் பிராந்தியத்துக்கும் இடையில் விழுந்தையில் எதிரி வலுத்து விட்டான் இப்பொழுது இங்குள்ள படையை வைத்துக்கொண்டு உமால் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார் போர் மந்திரி எதையும் போர் தந்திரத்தாலும் தமது சாதித்து சாதித்துவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த ஸ்ரீராம வல்லவர் புண்ணிய வல்லவர் வீரத்துக்கும் ஒரு இடம் உண்டு என்பதை புரிந்து கொண்டு விட்டதாலும் தன்னையே யோசனை கேட்க முற்பட்டதாலும் உள்ளூர நகைத்து அதை வெளிக்கு காட்டாமலே தளபதி சொன்னான் இருக்கும் படைகளை வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய முடியும் இந்த சமயத்தில் நான் செய்யக்கூடியதை விட தாங்கள் செய்யக்கூடியது அதிகம் என்று நான் செய்யக்கூடியது என்ன ஸ்ரீராம புண்ணிய வல்லபரின் குரலில் கவலையே இருந்தது பல்லவ இளவரசனின் அடுத்த நடவடிக்கை என்ன என்பதை ஒற்றர்கள் மூலம் தாங்கள் சொல்ல வேண்டும் ஏன் அதை நீரே செய்தால் என்ன ஒற்றர்கள் நீண்ட காலமாக தங்கள் தலைமையில்தான் இயங்குகிறார்கள் சரி அவர்களை என்ன செய்ய சொல்ல வேண்டும் தளபதி நன்றாக தலையை நிமிர்ந்து ஸ்ரீராம புண்ணிய வல்லவரை நோக்கினான் பல்லவ இளவரசன் எந்த வழியாக ஒரையூரை அடையப் போகிறான் என்று தெரிய வேண்டும் என்று கேட்டான் தளபதி உரையூரை அவன் எப்படி அடைய முடியும் அதைத்தான் அறிய விரும்புகிறேன் உறையூர் தெற்கு கோடி விழிந்தை வடக்கு கோடி ஆம் இடையில் இருக்கிறது காஞ்சி மண்டலம் சரி இதை கடக்காமல் உரையூரை அடைய வழியில்லை இதை தான் ஒப்புக்கொள்ளவில்லை என்பதை தளபதி தலை அசைப்பினாலேயே தெரிவித்தான் பல்லவ இளவரசன் விஷயத்தில் எதையும் திட்டமாக சொல்ல முடியாது அவன் சாளுக்கிய நாட்டில் நுழைவான் நமது இளவலை தோற்கடிப்பான் என்று சொப்பனமாவது கண்டோமா இல்லை முற்றும் இல்லை ஆனால் சாதிக்க முடியாத அந்த காரியத்தை சாதிக்கிறான் நமது நாட்டுக்குள் சென்று கப்பம் வசூலித்து பணம் திரட்டியிருக்கிறான் அதிக கொள்ளையுடன் விழுந்தைக்கு திரும்புகிறான் அப்பொழுது அவனுக்கு பணபலம் படைபலம் இரண்டும் அதிகமாகும் அதிக படைபலத்துடன் அவன் ஒரையூர் செல்ல முயலுவான் அதை நாம் தடுக்க வேண்டும் என்று கூறினான் தளபதி ஸ்ரீராம புண்ணிய வல்லவரின் வதனத்தில் வியப்பு விரிந்தது இத்தனை தீர்க்க ஆலோசனை உமக்கு உண்டு என்று இதுவரை எனக்கு தெரியாது என்றார் தெரியப்படுத்தவும் எனக்கு வாய்ப்பில்லை என்ற சாளுக்கிய தளபதி மேலும் சொன்னான் அமைச்சர் பெருமானே நாம் இப்பொழுது செம்மையாக தமிழர்களிடம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் நமது படை உறையூரில் பெரும்பான்மையும் காஞ்சியில் சிறுபான்மையும் இருக்கிறது இந்த சிறு படை கூட நான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு காஞ்சியையும் தெற்கு திசையையும் நோக்கி வரும் முப்பெரும் சாலைகளை காக்க மூன்று பிரிவுகளும் காஞ்சியை காக்க ஒரு பிரிவும் நிறுத்தப்பட்டிருக்கிறது நன்றாக திரட்டப்பட்ட படையுடன் பல்லவ இளவல் வந்தால் அவனை எதிர்க்க முப்பெரும் சாலையின் தனிப்பகுதிகள் போதாது ஆகவே முதலில் பல்லவ இளவரசன் நோக்கம் நமக்கு தெரிய வேண்டும் திட்டமாக அவன் வரும் திசையை அறிந்து மூன்று படை பிரிவுகளையும் ஒரே இடத்தில் நிறுத்தி அவனை எதிர்க்க வேண்டும் இந்த முறையில் வெற்றிக்கு ஓரளவு வாய்ப்பு உண்டு இங்கு பேச்சை நிறுத்திய தளபதி போர் மந்திரியை உற்று நோக்கினான் போர் மந்திரி தீவிர சிந்தனையில் இறங்கினார் நீர் சொல்வது சரிதான் ஆனால் சாத்தியமில்லை என்று முடிவில் கூறினார் ஏன் தளபதியின் குரலில் வியப்பு தெரிந்தது இளவரசன் மனோபாவத்தை அறிய சொல்கிறீர் ஆம் அறிந்து அவன் வரும் திசையை நான் குறிப்பிட வேண்டும் ஆம் அப்படி குறிப்பிட்டால் நீர் படைகளை ஒன்று திரட்டி இளவரசனை தாக்கிவிடுவீர் சந்தேகமில்லை இதை கேட்டதும் ஸ்ரீராம புண்ணிய வல்லபர் முகத்தில் இகழ்ச்சி பெரிதாக பரவியதால் தளபதி என்று அன்புடன் அழைத்தார் அமைச்சர் பெருமானே என்றான் தளபதி நீர் கேட்பது என்னவென்று புரிகிறதா என்று வினவினார் போர் மந்திரி புரியாமல் கேட்கவில்லை என்றான் தளபதி கொக்கின் தலையில் நான் வெண்ணெயை வைக்க வேண்டும் வெண்ணெய் உருகி கொக்கின் கண்களில் வழிந்து கொக்கு கண்ணை மூடிக்கொள்ளும் அப்பொழுது நீர் கொக்கை பிடித்து விடுவீர் இந்த கதையை கேட்டு தளபதி அயர்ந்து போவான் என்றோ அச்சப்படுவான் என்றோ ஸ்ரீ ராம புண்ணிய வல்லவர் நினைத்தால் ஏமாந்தே போனார் தளபதி சிறிதும் தளராமல் சொன்னான் நான் கதைகளை படித்தவனல்ல படைகளை நடத்தித்தான் பழக்கம் ஆனால் தாங்கள் சொன்ன கதையில் தவறேதும் இல்லை என்று அப்படியா என்று கேட்டார் ஸ்ரீ ராம புண்ணிய வல்லவர் ஆம் காஞ்சியில் தமிழர்கள் பேச கேட்டிருக்கிறேன் என்று இழுத்தான் தளபதி தமிழ் பரிச்சயம் உமக்கு ஏற்பட்டுவிட்டது அமைச்சரின் கேள்வியில் ஏழனம் இருந்தது ஆம் என்ன பேசுகிறார்கள் இந்த தமிழர்கள் பெரிய சூரனை பற்றி பேசும்போது ம் அவன் என்ன பெரிய கொக்கோ என்று கேட்கிறார்கள் அதனால் அசகாய சூரன் கொக்குக்கு உபமானமாக சொல்லப்படுகிறான் இங்கே அதிலிருந்து என்ன புரிந்து கொண்டீர் தங்கள் கதை சரி என்பதை இளவரசன் பெரிய கொக்கு அதனை பிடிக்க நீங்கள்தான் வெண்ணெய் வைக்க வேண்டும் இதை துணிவுடனேயே சொன்னான் தளபதி இதை கேட்டு நகைத்தார் ஸ்ரீராம புண்ணிய வல்லவர் அந்த நகைப்பு கோப நகைப்பா இகழ்ச்சி நகைப்பா என்பதை உணராததால் ஏன் நகைக்கிறீர்கள் என்று வினவினான் தளபதி நம் இருவர் பேச்சு திறனால் எதிரியை வெற்றி கொள்ள முடியாது ஆம் என்று ஒப்புக்கொண்டான் தளபதி ராஜதந்திரம் படைபலம் இரண்டாலும்தான் நாம் தமிழரை வெற்றி கொள்ள முடியும் என்று குறிப்பிட்டார் ஸ்ரீராம புண்ணிய வல்லவர் ராம புண்ணிய வல்லவர் போர் தந்திரத்தை பற்றி சொன்னதும் அதுவும் சரிதான் என்றான் தளபதி தளபதி என்று அழைத்த ராம புண்ணிய வல்லவர் நீர் கொக்கை பற்றி குறிப்பிட்டீர்கள் அல்லவா என்று வினவினார் ஆம் கொக்கு ஒன்றல்ல எத்தனை இரண்டு பரமேஸ்வரவர்மரை சேர்த்து சொல்கிறீர்களா இல்லை பிறகு இன்னொரு கொக்கு யார் உறையூருக்கு தெற்கில் இருக்கும் அரசு அது பாண்டிய அரசு அதன் மன்னன் அரிகேசரி மாரவர்மன் அவனை சொல்கிறீர்களா இல்லை அங்கும் ஒரு இளவல் இருக்கிறான் யார் அவன் மகன் ரணதீரன் என்று கூறிய ஸ்ரீராமபுண்ணிய வல்லவர் தமது மனதில் உள்ளதை எடுத்து விரிவாக்கத் தொடங்கினார் பல்லவ ராஜ்ய விஸ்தரிப்பை பாண்டியர்கள் விரும்பவில்லை ஆனால் தமிழர்கள் என்ற காரணத்தால் அவர்கள் நம்முடன் சேரவில்லை பல்லவர் பாண்டியர் மீதும் பாயலாம் என்பதை எடுத்துக்காட்டினால் அரிகேசரி மாரவர்மன் நம்முடன் சேரலாம் அவன் சேர்ந்துவிட்டால் சாளுக்கியரும் பாண்டியரும் சேர்ந்த பெரும் படை பல்லவரை முறியடித்து விடுவது ஒரு பிரமாத காரியமல்ல அந்த பணியை அதாவது பாண்டியருக்கும் பல்லவருக்கும் உள்ள சிறிய நட்பை மித்திரபேதம் செய்து கலைக்க உம்மை ஒரையோர் அனுப்புகிறேன் அது மட்டுமின்றி மன்னருக்கும் ஒரு ஓலை எழுதி தருகிறேன் ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்கிறது என்றார் என்ன சிக்கல் என்று கேட்டான் தளபதி பாண்டிய இளவல் என்றார் போர் மந்திரி தந்தை சம்மதித்தால் மகன் என்ன செய்ய முடியும் அங்குதான் இருக்கிறது சிக்கல் பாண்டிய இளவலான ரணதீரன் போரில் மிக வல்லவன் அவன் பல்லவரை வெறுப்பது உண்மை ஆனால் சாளுக்கியரையும் இருக்கிறான் சாளுக்கியர் கை ஓங்கிவிட்டால் தங்கள் அரசையும் சாளுக்கியர் விழுங்கிவிடுவார்கள் என்பது அவன் கருத்து ஆகவே சாளுக்கியர்களுக்கும் பாண்டியருக்கும் ஏற்படக்கூடிய நட்பை குலைக்க தயங்கமாட்டான் என்று விளக்கினார் போர் மந்திரி அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் தளபதி பாண்டிய நாட்டை ஆக்கிரமிக்கும் நோக்கம் நமக்கு இல்லை என்பதை ரணதீரன் நம்பும்படி செய்ய வேண்டும் எப்படி செய்வது அதற்கும் வழி சொல்கிறேன் எனது ஓலையில் உங்கள் ஓலையிலா ஆம் விக்ரமாதித்த மன்னருக்கு நான் எழுதி தரும் ஓலையில் அதை நான் கொண்டு செல்ல வேண்டுமா ஆம் தூதரிடம் அனுப்பக்கூடாதா கூடாது விஷயம் மிக முக்கியம் நீர் செல்ல இஷ்டப்படாவிட்டால் நானே நேரில் செல்லுவேன் தளபதி மேற்கொண்டு ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை சரி ஓலையை எழுதி தாருங்கள் என்று கூறிவிட்டு நான் எப்பொழுது புறப்பட வேண்டும் என்று வினவினான் இன்னும் ஒரு நாழிகைக்குள் ஓலையை எழுதி வைக்கிறேன் மாலையை புறப்பட்டு விடுங்கள் என்ற போர் மந்திரி சரி என்பதற்கு அடையாளமாக தலையசைத்து திரும்பப் போன தளபதியை தளபதி என்றழைத்து அழைத்து நிற்க வைத்து நீர் போவது ரகசியமாக இருக்கட்டும் தவிர தண்டி மாளிகையை சுற்றி காவல் வையுங்கள் தண்டி எங்கு சென்றாலும் நமது வீரர்கள் சூழ்ந்து செல்லட்டும் என்று உத்தரவிட்டார் தளபதி திரும்பி நோக்கினான் போர் மந்திரியை அதிர்ச்சி நிரம்பிய கண்களுடன் இதை மன்னர் விரும்புவாரா என்றும் வினுவினான் இப்பொழுது யார் விருப்பத்தையும் எண்ணி பயனில்லை நிலைமை தலைக்கு மேல் கொண்டிருக்கிறது வெள்ளத்துக்கு சமயத்தில் அணை போடாவிட்டால் வேறு திசையில் திருப்பாவிட்டால் சாளுக்கிய சாம்ராஜ்யம் பகல் கனவாகும் என்று திட்டமாக கூறினார் போர் மந்திரி அதற்கு மேல் பதிலேதும் சொல்லாமல் வெளியேறினான் தளபதி தமது அறைக்கதவை தாமே சாத்தி கொண்டு ஓலையையும் எழுத்தாணியையும் கொண்டு தீர்க்க சிந்தனையுடன் பத்து நறுக்குகளில் பெரும் செய்தியை தீட்டினார் ஸ்ரீராம புண்ணிய வல்லவர் ஆனால் அதற்கு முத்திரையும் வைக்கவில்லை குழலிலும் போடவில்லை தளபதி மாலை வந்ததும் ஓலையை கொடுத்து படித்து பாரும் என்றார் தளபதி ஓலையை படித்தான் அவன் முகத்தில் அச்சம் பரவியது ஓலையில் மித்திர பேதத்தின் வித்துக்கள் நிரம்ப இருக்கின்றன ஆனால் அதர்மம் கலந்திருக்கிறது என்றான் போரில் தர்ம அதர்மங்கள் கிடையாது என்றார் போர் மந்திரி நான் கற்ற போர் முறைகளின் வித்தையில் இப்படி ஏதுமில்லை என்று குறிப்பிட்டான் தளபதி நீர் பாரத போரை படித்துப் பாரும் என்று கூறிய ஸ்ரீ ராம வல்லவர் தளபதி போகலாம் என்பதற்கு அறிகுறியாக கையை அசைத்தார் ஓலையை கச்சையில் சொருகிக் கொண்ட தளபதி வெளியே நடந்தான் அவன் நடையில் பெரும் வெறுப்பும் சினமும் கலந்து கிடந்ததை அவன் பாத குரடு ஒலித்த தடிப்பிலிருந்து புரிந்து கொண்டார் ஸ்ரீ ராம வல்லவர் தளபதியின் தொடுக்குத்தனத்தை எண்ணி அலட்சியத்துடன் புன்முறுவல் கொட்டினார் ஆனால் அவர் ஒன்று உணரவில்லை தாம் ஓலை தீட்டிய அதே சமயத்தில் தண்டி மகாகவியும் ஒரு ஓலையை தீட்டிக்கொண்டிருந்தார் என்ற உண்மை அவருக்கு தெரியவில்லை நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்